ஹாய், இனியவை இன்றில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லிக்கான டியூட்டோரியலுங்க. இன்றைக்கி நீங்கள் நிறைய டவுட்ஸ் வச்சுருப்பீங்க, ஏன்னா மேக்கப்பில் என்ன வாங்கணும், எதை வாங்கக்கூடாது, ஒரு பிகினராக இருக்கும் போது நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கிளாரிஃபை பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிகினர் ஃப்ரெண்ட்லி மேக்கப் கிட். ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஐயோ என்னடா இவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குது, நம்மளுக்கு எதை வாங்கணும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். அதை நான் வந்து இப்போ ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு எது தேவைப்படும் தேவைப்படாது அப்படிங்கிறத நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்பட போகிறது ஒரு ப்ரைமருங்க. இந்த ப்ரைமர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ஃபவுண்டேஷனை நல்லா ஸ்டிக் பண்ணி ரொம்ப நேரம் நீடிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய டெக்ஸ்சர் குட்டி குட்டியாக வந்து பருட்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து நல்லா ஸ்மூதாக்கி அதுக்கு மேலே ஃபவுண்டேஷனை பர்ஃபெக்டாக போக வைக்கும். அடுத்ததான் நம்மளுக்கு தேவைப்பட போகிற ப்ராடக்ட் ஒரு ஆரஞ்சு கரெக்டர். நம்ம ஒரு ஹியூமிடான கண்ட்ரியில் இருக்கோம் அப்படிங்கிறனால நேச்சுரலாகவே நம்ம டஸ்கியாக இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் எனி ஸ்கின் டோனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஓரளவுக்கான பிக்மெண்டேஷன் அங்கங்கே இருக்குங்க. ஜென்ரலாக அண்டர் ஐஸ் இல்லைனா அரவுண்ட் த மவுத் இல்லை ஃபோர்ஹெட், இதை வந்து நம்ம நியூட்ரல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிற பொருள் தான் இந்த ஆரஞ்சு கரெக்டர். இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணோன்னா நம்ம வந்து இந்த ஸ்கின் டோனுக்கு மேட்சிங்காக ஒரு ஃபவுண்டேஷனை வாங்கியிருப்போம் இல்லையா. இப்போ அதை நம்ம நெட்டியில் டார்க்காக இருக்க ஏரியாவில் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், அதுக்கு அது மேட்ச் ஆகாது. ஸோ நேச்சுரலாகவே அது மாதிரி கிரே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் ஆரஞ்சு கரெக்டர். அடுத்ததான் நம்மளுக்கு தேவைப்பட போகிற பொருள் ஒரு கன்சீலர். இந்த கன்சீலர் உங்கள் நேச்சுரல் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கன்சீலர் இருந்தாலே உங்களுக்கு போதும். ஏன்னா பிக்மெண்டேஷனை வந்து ஆரஞ்சு கரெக்டரை வச்சு நியூட்ரலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நேச்சுரலாக நம்ம ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கன்சீலரை யூஸ் பண்ணி அதை கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்மளுக்கு தேவைப்பட போகிற பொருள் ஒரு ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கறது தான், ஒரு மீடியம் டு ஃபுல் கவரேஜான ஒரு ஃபவுண்டேஷன் இது. இது வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் அண்ட் எக்கனாமிக்கல் ஆல்சோ. நீங்கள் இதை கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பிகினர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷனை நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா அது ரொம்பவே நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். அதே டைமில் நீங்கள் ஒரு பிரைடாக போகிறீங்க இல்லை ஒரு ஹெவி கவரேஜுக்காக நீங்கள் போகணும் அப்படின்னாலும் இந்த ஃபவுண்டேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ஒரு மல்டி பர்பஸ் ப்ராடக்ட். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு லிப்ஸ்டிக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ப்ளஷாகவும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஐக்கு மேலே நீங்கள் ஐஷேடோவாகவும் யூஸ் பண்ணலாங்க. இது எல்லாத்துக்குமே தகுந்த மாதிரி இன்னும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்க மாதிரியான ஒரு ப்ராடக்ட். இப்போ நம்ம இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபவுண்டேஷன் எங்கேயுமே நகராமல் செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பவுடர் தேவைப்படும். இந்த மாதிரியான ஒரு பவுடர் ஃபவுண்டேஷனை வச்சு நீங்கள் உங்கள் அண்டர் ஐஸை செட் பண்ணிக்கலாம். நம்ம கண்ணுக்கு கீழே ஏன் செட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு நேச்சுரலாகவே இங்கே சுருக்கங்கள் இருக்கும், அதுக்குள்ளே போய் ஃபவுண்டேஷன் செட்டில் ஆகி அது ஒரு மாதிரியான ஒரு அப்பியரன்ஸை கொடுக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம அந்த பவுடர் ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் நீங்கள் நேச்சுரலாக ஆயில் வருமோ, அதாவது நம்ம டீ ஜோனில் தான் நம்மளுக்கு நேச்சுரலாக ஆயில் வரும், அந்த இடத்த வந்து இந்த பவுடர் ஃபவுண்டேஷன் வச்சு செட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஒரு ஐப்ரோ பென்சில். இது நிறையவே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஐப்ரோ பென்சிலும் இந்த பக்கம் உங்களுக்கு ப்ரஷ்ஷும் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். ஸோ நீங்கள் இதை தனியாக வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்ததான் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு ஒரு ஐலைனர் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நம்ம கண்ணோட டெஃபினேஷன் கொடுக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட்டட் லுக் கொடுக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஐலைனர் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மை கண்டிப்பாக உங்கள் கிட்டில் வச்சுருப்பீங்க. நீங்கள் மேக்கப் போடுறீங்களோ போடலையோ எல்லாரோட மேக்கப் கிட்லேயும் ஒரு மை கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காஜல் பென்சில் தான் இது. நீங்கள் அதை வாங்கி உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸ்லேயோ, ஏன்னா ப்ரௌன் இருக்குது, பிளாக் இருக்குது, க்ரீன் இருக்குது, நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணுன்னா வேரியஸ் கலர்ஸில் இருக்க காஜலை வாங்கிக்கலாம். லாஸ்ட்டாக நீங்கள் வாங்க போகிறது ஒரு மஸ்காரா. இந்த மஸ்காரா வந்து உங்களுக்கு குட்டி கண் இருக்குன்னா அதை நல்லா ஓப்பன் அப் பண்ணி பெருசாக காட்டுறதுக்கான யூஸ் பண்ணுற ஒரு மஸ்காரா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அகெயின் நிறையா இருக்குது. இது வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. உங்கள் ஐஸ் அடிக்கடி வாட்டரி ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி மஸ்காராவை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்பவே லிமிட்டடான ப்ராடக்ட்ஸ்க்கு அண்ட் நல்லாவே மல்டி பர்பஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்டும் கூட. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.